மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தமிழ் இன்று நாம் இயல் ஐந்து கவிதை பேழையில் அம்மூவனார் இயற்றிய அகநானூறு பாடலிலிருந்து வரக்கூடிய வினாவிடைகளை பார்க்க இருக்கின்றோம் முதல்ல அகநானூறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டாக்கா அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அகநானூறு என்று குறிப்பிடுகின்றோம் இந்த அகனானூறு என்பது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் இல்லையா அதுக்கப்புறம் இதில் வந்து பதிமூணு அடி சிற்றெல்லையிலிருந்து முப்பத்தி ஓரு அடி பேர் எல்லை வரைக்கும் உள்ள பாடல்களை தொகுத்திருக்காங்க அதனால தான் இந்த நூலுக்கு நெடுந்தொகை என்ற மற்றொரு பெயரும் உண்டு அதன் பிறகு இந்நூல் மூன்று பிரிவுகளை உடையது அதாவது கலிற்றியானை நிறை இதில் வந்து நூற்றி இருபது பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மணிமிடை பவளம் இதில் வந்து நூற்றி எண்பது பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மூன்றாவது பிரிவு வந்து நித்தில கோவை இதில் நூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த அகநானூறு பார்த்திங்கன்னா அது ஒரு சிறந்த முறையில் தொகுக்கப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா பாடல் எண்ணிக்கைக்கு ஏற்ப திணைகளை வரிசைப்படுத்தி இருக்கின்றார்கள் இது மற்ற எந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த அகநானூருக்கு இருக்கின்றது அதாவது பாடல் எண்ணிக்கையை வைத்தே அது எந்த திணை அப்படின்றத நம்மளால் சொல்லிட முடியும் அதாவது பாலை திணை அப்படின்னாக்கா ஒன்றாம் பாடல் மூன்றாம் பாடை அந்த மாதிரி ஒற்றைப்படையில் உள்ள அத்தனை பாடல்களும் என்னது பாலை திணை பாடல்கள் அதே மாதிரி ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இந்த மாதிரி ரெண்டு எட்டில் முடியக்கூடிய எல்லா பாடல்களும் குறிஞ்சி திணை பாடல்கள் இந்த அகநானூரில் பாலைத்திணைகள் சரிபாதி பாடல்கள் குறிஞ்சி திணை அதற்கு அடுத்த அதிகமான பா பாடல் எண்ணிக்கை உடைய பாடல்கள் இருக்குது குறிஞ்சி திணையில் இருக்கின்றது அதுக்கப்புறம் முல்லைத்திணையில் பார்த்தீங்கன்னா நாலு பதினாலு இருபத்தி நான்கு என்று முடியக்கூடிய பாடல்கள் அனைத்தும் முல்லைத்திணை பாடல்கள் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என்று முடியக்கூடிய பாடல்கள் எல்லாம் மருதத்திணை பாடல்கள் அதே மாதிரி நெய்தல் திணை அப்படின்னும் போது பத்து இருபது முப்பது என்று முடியக்கூடிய பாடல்கள் எல்லாம் நெய்தல் திணை பாடல்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த திணை அமைப்பு மற்ற நூல்களில் இல்லாத ஒரு சிறப்பான முறை நமக்கு வந்திருக்கின்ற பாடல் வந்து நெய்தல் திணை பாடல் இந்த நெய்தல் திணையினுடைய முதல் கரு உரிப்பொருள்களை பற்றி கேள்விகள் வரும் அப்போது வரும்பொழுது நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் திணை வந்து என்னது நெய்தல் அதனுடைய முதற்பொருள் அப்படின்னா என்னது நிலமும் பொழுதும்தான் முதற்பொருள் நிலம் வந்து நெய்தல் திணைக்குரிய நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அதனுடைய பெரும்பொழுது பொழுதில் ரெண்டு வகை இருக்கு இல்லையா பெரும்பொழுது சிறு பொழுது பெரும்பொழுது போது ஆறு பெரும்பொழுதுமே நெய்தல் திணைக்கு உரியதாக அமைந்துள்ளன அதே மாதிரி சிறுபொழுது போது ஏற்பாடு அதாவது சூரியன் மறைகின்ற அந்த மாலை நேரம்தான் ஏற்பாடு என்கின்ற சொல்கின்றோம் அந்த ஏற்பாடு தான் நெய்தல் திணைக்குரிய சிறு பொழுது அதுக்கப்புறம் நெய்தல் திணையினுடைய கருப்பொருள் பொழுது அதை பற்றி கேட்டாக்கா நாம் இதெல்லாம் நினைவு கொள்ள வேண்டும் நெய்தல் திணையினுடைய இறைவன் வந்து தெய்வம் வந்து வருணன் மழை வருணன் தான் நெய்தல் திணையினுடைய தெய்வம் அப்புறம் மக்கள் வந்து பரணர் பரத்தியர் மீனவர்கள் அதுக்கப்புறம் உணவு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது எது மீன்தான் மீனும் உப்பும்தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த உ மீனையும் உப்பையும் வைத்து அந்த பண்டமாற்று முறையில் அவங்க வாண வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து அவர்களுடைய உணவு விலங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலையும் சுறாவும் தான் அந்த நெய்தல் திணைக்குரிய விலங்குகளாக உள்ளன அதுக்கப்புறம் பூ அப்படின்னும் போது நெய்தல் பூ நெய்தல் திணைக்குரிய பூ அதுக்கப்புறம் மரம் வந்து புன்னை மரம் இந்த புன்னை மரம் தான் நெய்தல் திணைக்குரிய மரம் அதன் பிறகு நெய்தல் துணையினுடைய பறவை போது கடற்காகம் நெதத்துறையினுடைய பறவை கடற்காகம் ஊர் வந்து பட்டினம் பாக்கம் என்று முடியக்கூடிய வகையில் பெயர் வைப்பாங்க அதுக்கப்புறம் பறை மீன்கோட் பறை யாழ் வந்து விளறியாழ் பண் செவ்வழி பண் அதுக்கப்புறம் அவர்களுடைய தொழில் என்னது மீன் பிடித்தலும் உப்பு விளையத்தலும் தான் அவர்களுடைய தொழிலாக விளங்குகின்றது இதெல்லாம் கருப்பொருட்கள் இவற்றையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதனுடைய நெய்தல் திணையினுடைய உரிப்பொருள் அப்படின்னும் போது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் தான் நெய்தல் திணையினுடைய உரிபொருள் இந்த நமக்கு வந்திருக்கின்ற இந்த அகநானூற்று பாடல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்ற அந்த உரி உரிபொருளினை தர தரக்கூடிய ஒரு பாடலாக விளங்குகின்றது இந்த சான்று அப்படின்னும் போது நம்மளுடைய பாடப்பகுதியை தான் நாம் எழுதுதல் வேண்டும் அதாவது பெருங்கடல் வேட்டத்து சிறு குடி பரதவர் என்கின்ற அகநானூற்று பாடல் இந்த முதல் நெய்தல் திணையினுடைய சான்று பாடலாக நாம் குறிப்பிட வேண்டும் அம்முனார் நம்முடைய பாடலை இயற்றியவர் அம்மூவனார் இல்லையா அவரை பற்றிய குறிப்புகள் அகப்பாடல் மட்டும்தான் அம்மூவனார் எழுதியிருக்காரு அப்படி எழுதினவர்கள்ல இவரும் ஒருத்தர் அதன் பிறகு நெய்தல் திணை பாடுவதில் மிக சிறப்பு வாய்ந்தவர் அம்மூவனார் இவரது பாடல்கள் எட்டு தொகையில எந்தெந்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு பார்ப்போம் நற்றினைல அதுக்கப்புறம் குறுந்தொகை அகநானூறு அதன் பிறகு ஐங்கூறு நூறு ஆகிய இந்த நூல்களிலும் நூல்களிலும் இவருடைய பாடல்கள் இடம்பெற்று இருக்கின்றன அதன் பிறகு அகநானூறு தம்மூவனார் ஏற்றிய அகநானூறு பாடலை நாம் பார்ப்போம் ஏற்கனவே இந்த பாடல்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த பாடல் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இந்நேரம் மனப்பாடமும் செய்திருப்பீர்கள் இந்த பாடலில் இந்த பாடல் வரிகளில் எந்த மாதிரியான வினாக்கள் எல்லாம் வரக்கூடும் தான் நாம் இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரத்தவர் இருங்கழி செருவின் உழாது செய்த வெண்கல் உப்பில் சாற்றி இந்த பாடல் வரியினுடைய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பரதவர்கள் பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவார்கள் அப்புறம் நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா உப்பளங்களில் உழவு செய்யாமலேயே உப்பு விளைவிப்பர் அந்த வெண்ணிறக்கல் உப்பை உப்பு வணிகர்கள் என்ன செய்வாங்கன்னா வண்டியில் ஏற்றி அதை விற்பதற்காக எடுத்து செல்வார்கள் என்ற கருத்தை இந்த பாடல் வரி சொல்கின்றது இதில் என்ன மாதிரியான கேள்விகளெல்லாம் வரக்கூடும் என்பதை பார்ப்போம் உப்பு விளையும் களத்தின் பெயர் பொழுது அதாவது உப்பளம் அப்படின்னும் போதே நம்ம அதற்கான பதில் நமக்கு தெரியுது இல்லையா அளம் என்பது தான் உப்பு விளையும் களத்தினுடைய பெயர் அதாவது அளம் பாலம் நிலம் களி என்று கொடுத்திருக்கின்றார்கள் அதில் அளம் என்பது தான் சரியான பதில் அப்புறம் பரத்தவர்கள் வேட்டையாடுபவை விளைவிப்பவை எவையவை எதை வேட்டையாடுகின்றார்கள் எதை விளைவிக்கின்றார்கள் அப்படின்ற கேள்வியை கேட்கின்றார்கள் எவை கடல் பரப்பில் மீன்களை அவர்கள் வேட்டையாடுகின்றனர் அதுக்கப்புறம் விளைவிப்பவை அப்படின்னும் போது உப்பளங்களில் உழவு செய்யாமல் உப்பை அவர்கள் விளைவிக்கின்றனர் அப்படின்றதான் அந்த பாடல் கருத்து நமக்கு தெரிவிக்கின்றது அதுக்கப்புறம் பெருங்கடல் வேட்டத்து சிறு குடி பரதவர் அப்படின்ற ஒரு வரி இருக்கு இல்லையா இந்த தொடரில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுக முதல்ல முரண் நயம் என்றால் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இல்லையா முரண்னா என்னது முரண்பட்டது அதாவது எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியது அப்படி இந்த வரியில் என்ன எதிர்ப்பதம் இருக்கின்றது பெருங்கடல் இருக்கின்றது அதுக்கப்புறம் பெரியக்கு எதிர்ப்பதமான சொல்லாகிய சிறு என்பது இருக்கின்றது அதனால் பெருங்கடல் சிறு குடி பரதவர் என்பதுதான் இந்த வரியில உள்ள முரண் நயம் அடுத்த வரி என்றூர் விடர குன்றம் போகும் கதல் கோல் உமணர் காதல் மடமகள் இதில் உள்ள பொருள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா வண்டியில் பூட்டிய எருதுகளை விரட்ட கையில் உமனர்கள் என்ன வச்சிருப்பாங்கன்னா தாழ்கோலை வைத்திருப்பார்கள் கோடை காலத்தின் வெப்பத்தால பிளவுபட்ட குன்றை கடந்து தொலைவில் உள்ள ஊர்களில் இந்த உப்பினை விற்பனை செய்வதற்காக இந்த வண்டிகளில் உமனர்கள் ஏற்றி செல்வார்களாம் அப்படி ஏற்றி செல்லக்கூடிய உமனருடைய பெண் பற்றி சொல்கிறாங்க அடுத்த வரிகளில் பெண்ணை பற்றி குறிப்பிட போகிறாங்க அந்த மடமகள் என்று அவளை குறிப்பிட்டு அந்த வரி அப்படியே நிற்கின்றது இந்த வரிகளில் என்ன வினாக்கள்லாம் எழும் இதில் வந்து நிறைய அதாவது கடின சொற்கள்லாம் இரு இருக்குது இல்லையா அந்த சொற்களுக்கான பொருளை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கிட்டா தான் இந்த பொருத்துகளுக்கு நம்மளால் விடையளிக்க முடியும் என்றூர் அப்படின்னா என்ன என்றூர்னால் சூரிய வெப்பம் சரியா விடர் அப்படின்னா என்ன மலை வெடிப்பு கதல் அப்படின்றது என்ன விரைவு விரைவாக அவர்கள் வண்டியை செலுத்தினாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெறிய அப்படின்னா அஞ்சிய என்று பொருள் அதனால் இதெல்லாம் எந்த இதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ என்பதில் தான் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது என்றொருள் அப்படின்றது இரண்டாவதில் இடம்பெற்றிருக்கு அதனால் ரெண்டு அதுக்கப்புறம் விடர் என்பது மலை வெடிப்பு அது ஒன்று அதுக்கப்புறம் கதல் அப்படின்னா விரைவு அது நான்காவதாக இடம்பெற்றிருக்கின்றது அதுக்கப்புறம் வெறி இய அப்படின்றது அஞ்சு இய அது மூன்றாவதாக இடம் அதனால் ஆ என்பது தான் சரியான பதில் அடுத்து உள்ள வரிகள் பாப்போம் சில்கோல் எல்வலை வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விலைமாறு கூரலி கூரலின் மனைய அந்த உப்பை வந்து விற்பதை பற்றி சொல்கின்றார்கள் உமண பெண்ணினுடைய தோற்றமும் இங்கே சொல்லப்படுகின்றது அதனால் உமன பெண்ணினுடைய தோற்றத்தை விவரி என்ற கேள்வி கேட்டாலும் இந்த வரிகளுக்கான பொருளை தான் நாம் எழுதுதல் வேண்டும் அதாவது உமணர்கள் வண்டியில் உப்பினை ஏற்றி செல்லக்கூடிய அந்த உ உமணனுடைய ஒரு மகள் அவள் வந்து எப்படி இருக்கானா அழகும் இளமையும் வாய்ந்தவளாக இருக்கின்றாள் அவள் கையில் அணிந்திருந்த அழகிய வ வய வளையல்கள் வந்து ஒழிக்கின்றன அப்படி ஒலிக்க அவ தெருவில் கைகளை வீசி நடந்து செல்கின்றாள் அங்கு உப்புக்கு மாறாக நெல்லை தந்து உப்பினை பெற்று கொள்ள வாரீரோ என்று கூவுகின்றாள் அதாவது அந்த உப்பினை விற்பதற்காக எல்லாத்தையும் எல்லாரையும் அரைக்கின்றாள் அப்பெல்லாம் வந்து பண்ட மாற்று முறை தான் இருந்தது இல்லையா இந்த உப்பை பெற்றுக்கொண்டு நெல்லை எனக்கு கொடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை விற்கின்ற வணிகர்களை அந்த பெண் வந்து அழைக்கின்றாள் நெல்லின் நேரே வெண்கள் உப்பு என்பது யாருடைய கூற்று யார் சொல்கிறாங்க அப்படின்னா இது தலைமகன் பாகர்க்கு உரைத்தது இந்த பாடலுடைய துறையே என்ன அப்படின்னா தலைமகன் பாக் உரைப்பது தான் இந்த பாடலினுடைய துறை அதாவது இந்த செய்தியெல்லாம் நமக்கு யார் சொல்கின்றார்கள் அப்படின்னா அந்த உப்பு விற்கின்ற வன் அந்த உமணனுடைய பெண் சொல்கிறாளா இல்லை அப்போ உமணன் சொல்கின்றானா அவனும் சொல்லலை இதையெல்லாம் யார் நமக்கு சொல்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தலைமகன் அந்த பாகனுக்கு உரைக்கின்றான் அதைத்தான் நாம் இந்த பாடலாக பார்க்கின்றோம் சரியா அதனால் நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என்கின்ற இந்த கூற்று யாருடைய கூற்று அப்படின்னா தலைமகனுடைய கூற்று யாரிடம் உரைக்கின்றான் அப்படின்னு கேட்டால் பாகனிடம் உரைக்கின்றான் விழியறி ஞமளி குறைப்ப வெறிய மதற்கயல் மலைப்பின் அண்ணக்கண் எனக்கு இந்த வரிகளுடைய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அவள் கூவுவதை கேட்டு வீட்டில் உள்ள நாய் இது குரல் என்று குறைத்தது அதாவது புதிதாக அந்த தெருவுக்கு யாராவது வந்தாக்கா எல்லாம் குறைக்கும் இல்லையா அது மாதிரி இவர்கள் விற்று கொண்டு வருகின்றார்கள் அதை பார்த்த ஒரு நாய் வந்து குறைக்கின்றது அதனை வந்து அவ எதிர்பார்க்கலை அதனால அதனை எதிர்பாராத அந்த பெண்ணினுடைய கண்கள் ரெண்டும் என்ன ஆகுது அச்சத்தால் இங்கும் அங்கும் நகர்கின்றது மருண்டும் ஓடுகின்றது சரியா மீன்கள் தமிழ் போர் செய்வது போல மருண்டன அந்த மருட்சியை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மீன்கள் தன் அவளுடைய கண்கள் வந்து மீன்கள் போல இருக்கின்றதா அந்த மீன்கள் இரண்டு தமிழ் போர் செய்வது போல அவளுடைய கண்கள் மருண்டன அப்படின்றத இங்கே ஓமைப்படுத்துகின்றார்கள் இதில் ஞமளி என்ற ஒரு சொல் வருகிறது இல்லையா விளியறி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது இப்போதுதான் பார்த்தோம் இல்லையா எது எருதா குதிரையா நாயா யாழியா இ நாய் என்பது தான் சரியான பது ஞமலி என்ற சொல்லுக்கு பொருள் என்னது நாய் நாய் என்பது தான் சரியான பதில் இதை முயல் முனைவன் புகை நிழல் கடுக்கும் மாமூது அல்லல் அழுந்திய சாக்காட்டு எவ்வன் தீர ஆங்கு தந்தை கைப்பூண் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே இதோட பாடல் முடிச்சிடறாங்க இந்த இந்த வரிகளுக்கான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது புதிதாக திணைப்புணம் அமைக்கும் காணவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த அறுவடையான வயலை வந்து எரிப்பார்கள் பழைய புணத்தை வந்து என்ன செய்வாங்க தீயிட்டு எரிப்பார்கள் அப்பொழுது உண்டாகும் கரும் புகை போன்ற கருஞ்சேற்றில் அப்பெண்ணினுடைய தந்தையின் உப்பு ஏற்றி வந்த அந்த வண்டி சிக்கி கொண்டது வண்டி வந்து ஒரு சேற்றில் சிக்கிக்கொண்டது கொண்டது சரியா அந்த சேற்றுக்கு இங்கே ஓமை சொல்கின்றார்கள் கருமையான அந்த சேறு எப்படி இருந்தது அப்படின்னா அந்த வயல உழவர்கள் வந்து எரி எரி ஊட்டுவாங்க அப்படி போது ஒரு கரும்புகை புகை ஏற்படும் இல்லையா அந்த கரும்புகை மாதிரி அந்த கருஞ்சேறு இருந்தது என்று சொல்கின்றார்கள் வண்டி சிக்கி கொண்ட சேற்றுக்கு இங்கே ஓமை சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வண்டி சேற்றிலிருந்து மீட்கணும் இல்லையா அப்படி மீட்கும்போது மிகுந்த துன்பம் அந்த எருதுக்கு ஏற்பட்டது வண்டி கொண்டா அது வலு கொண்டு அந்த எருது மீட்கணும் இல்லையா அப்படி பொழுது அது எருதுக்கு மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தியது அப்போ என்ன செய்வாங்க வண்டி ஓட்டி கொண்டு வருபவர்கள் அவர்களும் சேர்ந்து அந்த இழு இழுப்பாங்க இல்லையா அப்படி அந்த எருதுக்கு அவள் தந்தை வந்து உதவி செய்கின்றார் அவள் கண்களால் நான் வந்து துன்பம் அடைந்தேன் அந்த துன்பத்தை நீ போக்கணும் அப்படின்ட்டு பாகன்கிட்ட சொல்கின்றான் அந்த எருது அடைந்த துன்பம் போல அவள் கண்களால் நான் துன்புற்றேன் என்று அந்த தலைவன் சொல்கின்றான் இதை தான் நாம இந்த பதில்தான் இந்த வரிகளுக்கான பொருளைத்தான் இந்த கேள்விக்கு நாம் விடையாக எழுதுதல் வேண்டும் தலைமகன் பாகற்கு உரைத்ததை அகநானூற்று பாடல் மூலம் விளக்குக அப்படின்னு கேட்டாக்கா நாம் இந்த கருத்தை தான் எழுதணும் அதாவது வண்டியை இழுக்கும்போது எருதுகளின் துன்பத்தை தந்தை போக்கியது போல தலைவியை கண்டதனால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ போக்குதற்கு உரியவன் என்று தலைவன் பாகனிடம் கூறுகின்றான் சரியா இதில் வந்து உள்ளுறையும் அமைந்திருக்கின்றது உள்ளுரை என்ன அப்படின்னும் போது வண்டியை இழுக்கும் எருதுகளின் துன்பத்தை தந்தை போக்கியது போல தலைவியை கண்டதனால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ போக்குதற்கு உரியவன் என்று தலைவன் பாகனிடம் உள்ளிருத்து கூறுகின்றான் எப்படி வந்து அந்த எருதுக்கு தந்தை உதவினாரோ அது மாதிரி நீ எனக்கு உதவுதல் வேண்டும் உள்ளிரை அப்படின்னும் போது தந்தைய பாகனுக்கும் அதுக்கப்புறம் எருதை தலைவனுக்கும் அந்த உப்பின் எடையால் எருது எப்படி வருந்தியதோ அந்த நிலையை காதல் வருத்தத்துக்கும் தலைவன் ஓ ஓமையாக சொல்கின்றான் இதுதான் உள்ளுரை இதை நம்ம நன்கு புரிந்து கொண்டால் இந்த வினாவுக்கு விடை அழகாக எழுதிவிடலாம் நெல்லின் நேரே வெண்கலம் உப்பு இத்தொடரின் வழி பண்டமாற்று வணிகத்தை விளக்குக பண்டமாற்று முறை அப்படின்றது அந்த காலத்தில் இருந்த மிக சிறந்த ஒரு வணிக முறையாக இருந்தது அதாவது பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது உப்பு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பழந்தமிழகத்தில் விளங்கியது உப்பு விளையும் களத்திற்கு நம்ம படித்தோம் இல்லையா என்று பெயர் பிற நிலங்களில் கிடைக்கும் பொருட்களை உமனர்கள் உப்பிற்கு பண்டமாற்றாக பெற்றார்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது மீனும் உப்பும் தான் இல்லையா அதனால உப்பையும் மீனையும் பண்டமாற்று முறையில் அவங்க மற்றவர்களுக்கு விற்று அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை அவங்க பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதாவது உமனர் ஒருவருடைய மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவள் தம் கைகளில் அணிந்திருந்த வளையல்கள் ஒலிக்க வீதிக்கு செல்கின்றார் அப்போது அந்த வீதி வழியாக வந்த வணிகனை நோக்கி உப்புக்கு மாறாக நெல்லை தந்து உப்பினை பெற்று கொள்ள வாரீரோ என்று கூவுகின்றாள் என்பதைத்தான் இந்த அகநானூற்று பாடல் தெரிவிக்கின்றது அதாவது நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விலைமாறு கூரலின் மனைய என்ற பாடலடி இந்த பண்ணமாற்று முறையினை நமக்கு வலியுறுத்துகின்றது இல்லை உப்பங்கழி உப்பளம் என்றால் என்ன அப்படின்ற வினாவும் கேட்கப்படும் அதாவது உப்பங்கழி என்பது கடலுக்கு அருகில் மணல் திட்டுக்களில் கடல் நீர் தேக்கி இருக்கக்கூடிய பகுதியை தான் உப்பங்கழி என்று சொல்வாங்க அதே மாதிரி கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அந்த பாத்தியை அமைத்து தான் உப்பளம் என்று சொல்கின்றோம் அந்த அந்த பாத்தியில் உப்பு வந்து ஆடை போல படியும் அதை என்ன செய்வாங்கன்னா அந்த உப்பை கூட்டி சேகரித்து பக்குவப்படுத்தி தான் விற்பனைக்கு அனுப்புவார்கள் உப்பங்கழி உப்பளம் என்பதற்கு வேறுபாடு இருக்கின்றது அப்படின்னும் போது வேட்டம் செரு உமணர் புனவன் அப்படின்றதுக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சிருக்கணும் இந்த பாடல்களில் வருகின்றது வேட்டம் அப்படின்னாக்கா மீன் பிடித்தல் வே மீன்களை வேட்டையாடினர் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா அதனால் வேட்டம் அப்படின்றது மீன் பிடித்தல் செரு என்பது வயல் உமணர்னால் யார் உப்பு வணிகர்கள் அப்புறம் புனவன் அப்படின்னவன் காணவன் அதாவது உழவர்கள் அதனால் ஆ என்பது தான் சரியான பதில் ஞமலி அப்படின்னா என்னது பார்த்தோம் நாய் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா அப்புறம் பகடுனா என்ன எருது அப்போது மூணு நாலுன்னு எதெல்லாம் ஆரம்பிக்குது ஒன்றில் தான் ஆரம்பிக்குது ஆளில் தான் ஆரம்பிக்குது அதுதான் சரியானதாக இருக்குமா அப்படின்றத பார்ப்போம் அல்லல் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா சேரு கொள்ளை அப்படின்னா விலை அதனால் ஆ என்பது தான் சரியான பதில் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்கடல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் பெருமை கடல் அப்படின்னாலே அது என்னது பண்பு தொகை அதன் பிறகு உழாது அப்படின்னும் போது அளபடை என்ன அளபடை செய்யுடிசை அளபடை அதுக்கப்புறம் வெறிய அப்படின்னது என்னது சொல்லிசை அளபடை அதுக்கப்புறம் உறுப்பு இலக்கணம் செய்த என்ற சொல்லையும் அதுக்கப்புறம் சாற்றி என்ற சொல்லினுடைய உறுப்பிலக்கணத்தை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் செய்த என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம் செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆ அதாவது தால் வந்து இத்து கூட்டல் ஆ இருக்கு இல்லையா அதை தனித்தனியாக பிரிக்கணும் செய் என்பது என்னது பகுதி இத்து என்பது இறந்த கால இடைநிலை செய்த முடிஞ்சிருச்சு இல்லையா அந்த செயல் அதனால் இத்து என்பது இறந்த கால இடைநிலை ஆ என்பது பெயரச்ச விகுதி அதுக்கப்புறம் சாற்றி என்பதை எப்படி பிரிக்கணும் பகுதி வந்து எப்பொழுதுமே ஏவலாக பொருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் இல்லையா அதனால் சாற்று என்பது பகுதி அதுக்கப்புறம் இதற்கு இடைநிலை இல்லை இ சாற்று கூட்டல் இ அவ்வளோதான் இந்த சொல் முடிஞ்சிடுது புணர்ச்சி விதி பெருங்கடல் என்ற சொல்ல நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி பிரிக்கணும் பெருமை கூட்டல் கடல் இல்லையா பெருமை கூட்டல் கடல் இதற்கான விதி என்ன அதாவது பண்புத்தொகைக்கே முதல் விதி வந்து ஈறுபோதல் இல்லையா ஈறுபோதல் அப்படின்னும் போது என்ன ஆகும் அது பெரு கூட்டல் கடல் என்று ஆகும் இல்லையா இதற்கு பெருக்கடல்னு வ புணரலை அப்போது புதிதாக ஒரு இங்கு வந்திருக்கு இல்லையா அதனால் இனமிகள் என்ற இரண்டாவது விதியும் இங்கே வருகின்றது இனமிகள்னு போது எதற்கு இனம் அப்படின்றத நாம் மனதில் கொள்ள வேண்டும் எதற்கு இனம் அப்படின்னா வறுமொழி முதல்ல உள்ள அந்த எழுத்து வலின எழுத்துக்கா எழுத்துக்கு இனமான சொல்லு தான் நடுவில் வரும் காக்கு இன எழுத்தியது இங்கு இக்குக்கு இன எழுத்து இங்கு இல்லையா அதனால தான் பெருங்கடல் என்று இந்த சொல் புணர்ந்திருக்கின்றது அதனால் ஈறு இனமிகள் என்ற இரண்டு விதிகளை பெற்று தான் பெருமை கூட்டல் கடல் என்கின்ற சொல் பெருங்கடல் என்று புணர்ந்துள்ளது அதுக்கப்புறம் இது வந்து தம் நம்முடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க தற்காலத்தில் வணிகத்தில் சிறந்து விளங்கும் மகளிர் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக நாமே சுயமாக எழுதக்கூடிய ஒரு கட்டுரையாக இந்த இந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது அதாவது நாம் எப்படியெல்லாம் இதை எழுதலாம் அப்படின்னாக்கா கடின உழைப்பு அந்த ஒரு வணிகத்தில் சிறந்து விளங்குகின்றார்கள் அப்படின்னாக்கா அதற்கு முதல் தேவை என்னது கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தேவை இல்லையா அப்படி கடின வி உழைப்பு விடாமுயற்சி கொண்டு நம்மை சுற்றி நமக்கு தெரிந்தவர்கள் யார் வந்து எந்த பெண் வந்து சிறந்த முறையில் வணிகத்தில் முதலிடம் பெற்று விளங்குகின்றார்கள் அப்படின்றத நாம் யோசித்து அவர்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு கட்டுரையாக இந்த வினா அமைந்திருக்கின்றது அதாவது எல்லா விதத்திலையும் பெண்கள் வந்து இப்பொழுது முன்னணியில் இருக்கின்றார்கள் ஆணுக்கு பெண் வந்து சமமாக தற்காலத்தில் எல்லா துறையிலேயும் விளங்குவது நமக்கு தெரியும் நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு பெண்ணை பற்றி கட்டுரையாக அமைத்தல் வேண்டும் அது மற்றொரு வினாவும் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கின்றது பழங்கால தொழில்கள் குறித்து கருத்தரங்க உரை உருவாக்குக கற்பவே கற்ற என்ற பகுதியில் இந்த வினாவை கேட்டிருக்காங்க நம்ம நம்ம நிலத்துக்குரிய அது ஐநிலம் இருக்குது இல்லையா நாநிலம் ஐந்தாவது பாலை நிலம் அந்த நாநிலத்திற்குரிய தொழில்களை நாம் தெரிந்து கொண்டால் இதை வினாவுக்கான விடையினை நாம் எழுதிட முடியும் முதல்ல என்னது குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்தினுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா தேன் எடுப்பது தினை விளைப்பது பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த நிலத்துக்குரியவர்கள் அந்தந்த தொழிலினை செய்து அவர்களுடைய வாழ்க்கை நிலையினை உயர்த்து கொண்டு இருந்தார்கள் அது மாதிரி குறிஞ்சி நில மக்கள் தேன் எடுப்பதையும் தினை விளைவிப்பதையும் அவர்களுடைய தொழிலாக கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி முல்லை நில மக்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆணிரை மேய்ப்பது அதுக்கப்புறம் பால் கடைவது போன்ற தொழிலை செய்தார்கள் மருதநில மக்கள் அவர்கள் வயசார்ந்த நிலத்தை உடையவர்கள் இல்லையா அதனால உழவு தொழில் செய்தனர் அப்புறம் அந்த மருதநிலம் என்பது தான் ஊர் அமைப்பாக இருந்தது அதனால் அமைப்பது ஆட்சி செய்வது போன்ற தொழில்கள் எல்லாம் மருத நிலத்தில் தான் இருந்தது அப்படின்றதையும் நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரி நெய்தல் நிலம் அப்படின்னும் போது நாம் இப்போ படித்த அந்த பாடலும் நெய்தல் தி திணைய சார்ந்தது இல்லையா கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் நிலம் அதற்குரிய தொழில் என்ன அப்படின்றதும் நாம் இப்போ தான் படித்தோம் உப்பு விளைத்தல் அதுக்கப்புறம் முத்து குளித்தல் அலைக்கடல் ஏரி வாணிபம் செய்வது இந்த தொழில்களெல்லாம் நெய்தல் நில மக்கள் செய்தார்கள் அதுக்கப்புறம் இந்த பாலை நிலம் அப்படின்றது தமிழகத்தில் தனியாக கிடையாது முல்லையும் குறிஞ்சியும் குறிஞ்சியும் முல்லையும் மழை பொழிவு இல்லாமல் வறட்சி ஏற்படும் காலத்தில் பாலை நிலமாக மாறும் அப்படின்றத நம்முடைய பழந்தமிழகம் நமக்கு சொல்கின்றது இப்படி பழந்தமிழகத்தில் வாழ்ந்த நம்முடைய மக்கள் அவரவர் நிலத்திற்குரிய தொழில்களை செய்து மிகச்சிறந்த சிறந்த முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் அப்படின்றத நாம் தெரிந்து கொண்டு இந்த வினாவுக்கான விடையினை நாம் எழுதுதல் வேண்டும் இதுபோன்று இந்த அகநானூற்று பாடலில் ஒவ்வொரு வரிக்கும் வினா அமைப்பார்கள் அதை நன்கு நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை அறிந்து கொண்டு நாம் இந்த உள்ளுறை ஓமம் இவற்றையும் புரிந்து கொண்டு நாம் இந்த அகனானூற்றை தயார்படுத்தி கொண்டோமானால் இதில் எப்படி எந்த வகையான வினா எழுந்தாலும் நாம் அதை சிறந்த முறையில் அதற்கான விடையினை அளித்துவிட முடியும் காணொலியை கவனமுடன் பார்த்து உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்